Please subscribe Sadhguru Sai Creations. புழுவெட்டு அப்படின்ற கண்டிஷன் பார்த்தோம்னா ஹேர் ஃபால் ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கிறத பார்க்குறோம். அதிகமாக இந்த ஹாட் வாட்டரில் நம்ம இந்த உப்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்கிறது, இல்லை மற்றவங்க யூஸ் பண்ண அவங்க இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ண அந்த சீப்பையெல்லாம் திரும்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது, சின்ன வெங்காயத்தை லேசாக கட் பண்ணிவிட்டு மிளகு அதில் தொட்டு எந்த இடத்துல அஃபெக்ட் ஆச்சோ அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே மறைஞ்சி பெண்களுக்கு சிலருக்கு வந்து அண்டர் பிரஸ்டில் வந்து அதிகமான ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ வியர்வை அதிகமாக வருது அப்படின்னாலும் இந்த சீமை அகத்தி தேங்காய் எண்ணெயோடு இந்த சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோடு போட்டு நல்லா காய்ச்சி இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். முகத்தில் வந்து பெரிய பெரிய முகப்பருக்கள் இருக்குன்னா அந்த சாரை வந்து தடவிக்கிட்டே வருவாங்க. இப்படி தடவும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய முகப்பருக்களும் சரி தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குணமாகும். உடலில் எவ்வளவு தான் வந்து இந்த ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நேர்வாளத்துக்கு இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்தி அந்த எண்ணெயை நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ தலைமுடி, இந்த பிரச்சனை நிறைய இருக்குது. தலைமுடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவோம், அலோபேஷியா ஏரேட்டா. இந்த புழுவெட்டு அப்படின்ற கண்டிஷன் பார்த்தோம்னா ஹேர் ஃபால் ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சு, அதை தொடர்ந்து தான் எனக்கு வந்து இந்த புழுவெட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேண்ட்ரஃப்க்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அதனால், இல்லை நான் வந்து இடம் மாறி போனேன், தண்ணி வந்து இது எனக்கு சேரல, அதனால ரவுண்ட் ரவுண்டாக எனக்கு வந்து தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பியர்டு தாடியிலையும் மீசையிலையுமே வந்து பார்த்தோம்னா ரவுண்ட் ரவுண்டாக அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தலையில் அந்த இடத்துல பார்த்தோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இதற்கு பேசிக்காக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை நம்ம தலையில் அந்த இடத்துல மட்டும் ஸோ அதிகமாக இந்த ஹாட் வாட்டரில் நம்ம இந்த உப்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்கிறது, இல்லை மற்றவங்க யூஸ் பண்ண அவங்க இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ண அந்த சீப்பையெல்லாம் திரும்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு டேண்ட்ரஃப் ஸ்ப்ரெட் ஆகிறதுனாலையும் இந்த புழுவெட்டு அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. இன்றைய காலகட்டத்தில் இந்த புழுவெட்டு இருக்கும்போது அந்த ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இது அஃபெக்ட் ஆகலை, அதில் இன்ஃபெக்ஷன் வந்து ரூட் வரைக்கும் போகாத பட்சத்தில் ஈஸியாக நம்ம வந்து மெடிசன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதில் ஹேர் க்ரோத் வந்து நம்ம தாராளமாக பார்க்க முடியும். இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சீமை அகத்தி, கோபுரம் தாங்கி, அம்மான் பச்சரிசி, அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஆமணக்கு இலைகள், அது செவ்வாமணக்கு அப்படின்னு சொல்லுவோம், இந்த இலைகளை பயன்படுத்தி எல்லாமே இதற்கு நம்ம மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். அதோடு முக்கியமாக பார்த்தோம்னா நேர்வாளம் சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கலாம். இது மருத்துவர் அறிவுரைப்படி இந்த நேர்வாளம் சார்ந்த மருந்து மட்டும் மருத்துவர் அறிவுரைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே மூலிகைகள் சார்ந்த மருந்துகள். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து அதுலேருந்து புதிய முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த புழுவெட்டு இந்த இடத்துல பேசிக்காக நம்ம வந்து நிறைய பேர் இந்த டிப்ஸை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வெங்காயம் மற்றும் மிளகு, இதை வந்து அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிக்கிட்டே டெய்லி வந்து தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ மிளகு வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். சின்ன வெங்காயத்தை லேசாக கட் பண்ணிவிட்டு மிளகு அதில் தொட்டு எந்த இடத்துல அஃபெக்ட் ஆச்சோ அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே மறைஞ்சி ஹேரோட ரூட்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். ஸோ ரூட்ஸ்லேருந்து நமக்கு முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொன்ன இன்னொரு மூலிகை தான் சீமை அகத்தி. இந்த சீமை அகத்தி ஒரு முக்கியமான ஆக்ஷன் என்னென்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. நம்ம உடலில் எங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த சீமை அகத்தி அதை முற்றிலுமாக குணமாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீமை அகத்தியோட சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோடு கலந்து நம்ம தைலம் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும்.
தைலம் மாதிரி காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆயிலை நம்ம எங்கெல்லாம் புழுவெட்டு இருக்கோ, எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த ரீஜனில் நம்ம தடவிக்கிட்டே வரலாம். ஸோ தடவிக்கிட்டே வரும்போது புதுசாக நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்ல நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு வந்து தேமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே அரிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த சீமை அகதி எண்ணெயை தாராளமாக பயன்படுத்தலாம். அதாவது க்ராயின் ரீஜியெல்லாம், அக்குள் பகுதியெல்லாம், அண்டர் பிரஸ்ட், பெண்களுக்கு சிலருக்கு வந்து அண்டர் பிரஸ்டில் வந்து அதிகமான ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ வியர்வை அதிகமாக வருது அப்படின்னாலும் இந்த சீமை அகத்தி தேங்காய் எண்ணெயோடு இந்த சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோடு போட்டு நல்லா காய்ச்சி இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அப்போ புழுவெட்டு இருக்கிற இடத்துலையும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக நான் சொன்னது கோபுரம் தாங்கி. இது நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக பல வருடங்களாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த கோபுரம் தாங்கி பேர்லேயே இருக்குது பாருங்கள். அதாவது என்ன இதற்கு அர்த்தம்னா, நம்ம உடலை வந்து தாங்கி நிறுத்தக்கூடியது, கோபுரமாகிய நம்ம உடலை தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்றதுக்காக இதுக்கு இந்த பெயர் வந்தது. இல்லைனா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விதைகள் வந்து நேராக கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது இலைகள் வந்து குறுக்கு நெடுக்குமா ரெண்டு ரெண்டு இலைகளாக மாறி மாறி இருக்கும். அழகாக மேலேருந்து பார்க்குறம்போது ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனாலையும் இதுக்கு இந்த பெயர் வந்தது. இவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த மூலிகை பல நோய்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இந்த புழுவெட்டு மட்டும் இல்லை, நிறைய தோல் நோய்களுக்கு இந்த கோபுரம் தாங்கி இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மூலிகையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள், இந்த கோபுரம் தாங்கி இலைகள் இருந்தால் அந்த சாறை வந்து நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டே வரலாம். இதனோட திருநீற்று பச்சிலை சாரும் சேர்த்துக்கலாம். இந்த இரண்டு மூலிகையுமே ஒரு மிகுதியான மகத்தான நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மூலிகைகளை சமூலமாக, சமூலம்னா முழு தாவரம், முழு தாவரம் இல்லைனாலும் இந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கோபுரம் தாங்கி இலைகளும் திருநீற்று பச்சிலை இலைகள் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்ம நல்லா அரைச்சி சாறு எடுத்து இதையுமே தைலமாக நம்ம காய்ச்சிக்கலாம். இல்லை தினமும் நமக்கு வந்து கோபுரம் தாங்கி இலைகள் கிடைக்குது, திருநீற்று பச்சிலை இலைகள் கிடைக்குதுன்னா இந்த சாறு எடுத்து அப்பப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாரத்துக்கு 3-4 நாட்கள் நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு வரலாம். இல்லைன்னா நம்ம இதை தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி இந்த எண்ணெயை நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு சிறந்த பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ புழுவீட்டிற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும்னா இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது நான் சொன்னது சிவப்பு ஆமணக்கு இலைகள். பொதுவாக கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா பெண்களே வந்து வயல்வெளிக்கோ இல்லை வெளியில் போகும்போதோ நிறைய சாலை ஓரங்களில் இந்த செவ்வாமணக்கு இருக்கும். இதோட தளிர் இலைகளை பறித்து அப்படி பாறையிலே தேய்ச்சி அந்த சாறு எடுத்து தலையில் அப்ளை பண்ணிப்பாங்க. முகத்தில் வந்து பெரிய பெரிய முகப்பருக்கள் இருக்குன்னா அந்த சாறை வந்து தடவிக்கிட்டே வருவாங்க. இப்படி தடவும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய முகப்பருக்களும் சரி, தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குணமாகும். இதையுமே வந்து எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி இந்த தைலத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது நான் சொன்னது நேர்வாளம். இந்த நேர்வாளம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்ல டைரெக்டாக இதுலேருந்து பால் வரும். இந்த இலைகளோ இந்த கொட்டைகளோ வந்து டைரெக்டாக நம்ம உடலில் படும்பொழுது அது சின்ன சின்ன இரிட்டன்ட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம், இரிட்டேட் ஆகும், தோலில் வந்து ஒரு அரிப்பு ஏற்படுத்தும். இதை சுத்தி செய்து இதிலிருந்து செய்யக்கூடிய தைலம் நேர்வாள எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையுமே வந்து அருகன் தைலம், அது அருகன் புல்லிருந்து செய்யக்கூடிய தைலம், ரெண்டுத்தையுமே சம அளவில் கலந்து, இல்லை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதிகமான அளவில் வந்து புழுவெட்டு இருந்துச்சுன்னா இந்த நேர்வாள தைலத்தை மட்டும் தனியாக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நாளடைவில் அந்த புழுவெட்டு அப்படின்றது மறைய ஆரம்பிக்கும், புதிய முடிகள் வந்து வளரும். பொதுவாக இந்த நேர்வாளம் என்னென்னா நம்ம உடலில் எவ்வளவு தான் வந்து இந்த ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நேர்வாளத்துக்கு இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்தி அந்த எண்ணெயை நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். புழுவெட்டு இருக்குது இல்லை தலையில் ரொம்ப க்ரானிக்காக நமக்கு வந்து ரீசனே தெரியாமல் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளை பயன்படுத்தலாம். இதை தாண்டி அந்த ஃபங்கஸ் வந்து அழியும்னா பஞ்சகல்ப குளியல் பொடியை பயன்படுத்தலாம். இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியில் இருக்கக்கூடிய 5 வகையான மூலிகைகளுமே அந்த ஃபங்கஸை, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை தொற்று அழிக்கக்கூடியது. இந்த பொடியை பாலோடு கலந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 1 நாள் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னாலும் பூஞ்சை தொற்றுக்கள் மறைய ஆரம்பிக்கும், புதிய முடிகள் மீண்டும் வளரும். ஸோ இந்த பதிவில் அலோபேஷியா ஏரேட்டா நிறைய பேருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக புதிய முடிகள் வளர ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.